42வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். வரும் 20ஆம் தேதி வரை தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சியில் சுமார் 820 அரங்குகள் அமைக்கப்பட்டு 1,50,00,000 புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புத்தக ஆர்வலர்களின் வசதியை கருத்தில் கொண்டு தமிழ், ஆங்கிலம், மல்டிமீடியா, பொது அரங்குகள் என தனித்தனி அரங்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன. புத்தக கண்காட்சி நடைபெறும் வளாகத்தில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள், ஏடிஎம், இலவச வைஃபை உணவகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்திய முதலமைச்சர் பழனிசாமி, மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் நூல் வாசிப்பது என்பது அவசியம் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களின் சேகரமே புத்தகங்கள். இவை வெறும் காகிதங்களின் கற்றை அல்ல, அவை உண்மையின் ஊற்றுக்கண். புத்தகத்தை திறப்பவன் அறிவு சுரக்கத்தின் வாயிலை திறக்கின்றான். இளமையில்தான் மிகச்சிறந்த பண்புகள் பதியம் போடப்படுகின்றன. நூல்கள் வாசிக்கும் ஆர்வத்தை இளமையிலேயே ஊட்ட வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நூல்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடும். நூல்களை படித்து மேதையானவர்களை விட நல்ல மனிதர்களாக மாற்றியவர்கள் அதிகம் என்பதால் மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் நூல் வாசிப்பது மிக மிக அவசியம் என்பதை உணருங்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.